வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு விஜய் விகே தமிழ்நாடு. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான இன்னைக்கு வீடியோ ஒரு போட போகிறோம். ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரும் ஒரு யூடியூபர் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரஹமத் சேனல், ரஹமத் விளாகர் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சிருக்காரு. ஸோ நம்மளோட சேனலில் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அவங்களோட சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலிங் மாதிரி போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தீபாவளி பார்த்தீங்கன்னா பக்கமாக வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளிக்கு முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா வெடி தான், கிட்டிர் கிட்டிர்னு போகிற ஒரு வெடி தான். ஸோ அந்த வெடியே தான் எப்படி நம்ம பட்டாஸ் கடைக்கு போயிட்டு சும்மா அந்த பட்டாஸ் கடையில் புது புதுமான எந்த மாதிரி வெடிலாம் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம போய் ஃபுல்லாக நம்ம அந்த பட்டாஸ் கடைக்கு போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டு நாங்கள் வந்து போய் ஒரு ரிவ்யூ எடுப்போம் பட்டாஸ் கடையை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கல பெல் ஐக்கனில் ஆல் ஆஃப் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி தம்பியோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழி பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரவுண்டநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-5 கிலோமீட்டர் போதும் ஒரு வட்டப்பரப்பு வரும். ஸோ அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போனால் மனோகரன் காட்டு பட்டாசு குடோன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நமக்கு அந்த கடைக்கு தான் நம்ம வாங்கி போகிறோம். ஸோ இந்த கடைக்கு போயிட்டு வரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பக்கமாக போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நானும் தம்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வெளியே தான் இருக்கிறோம். கடைக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகியாச்சு. ஸோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். நம்ம ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை காட்டுற பாருங்க. இப்படி தான் நம்மளோட இந்த கடையோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த கடையோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்துங்க. ஸோ இந்த கடைக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்தாச்சு. ஸோ கடை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா நான் தெரியல, அங்கே பாருங்கள் காட்டுற பாருங்கள். இந்த அங்கே இருக்குது பாருங்கள் கடை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் இடம் தான் பார்த்தீங்கன்னா. வந்தீங்கன்னா கூட நம்ம நீட்டாக நின்றுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக கூட பட்டாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் இருக்குது. ஸோ தம்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே ரீச் ஆகிட்டு ஸோ உள்ளே என்ன நம்மளாம் புது விதமான பட்டாஸ்லாம் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீட்டில் உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா கடையோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓனரோட கார் நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையை வந்து என்ட்ரி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரோவில் உள்ளே வந்தாச்சு. ஸோ கடையை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ரிவ்யூவாக எடுக்கலாம் பாருங்கள். ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டாஸ் தான் இருக்குது. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கடை இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ மேலே வரையுமே பாருங்கள், ஃபுல்லுமே சுற்றி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டாசாகவே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ரஹமத் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவ்யூ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட மிஸ் ஆகலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா புது வெரைட்டிஸான பட்டாஸ் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்கு. ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடையோட ஓனர் அண்ணனை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம். இவர் தான் இந்த கடையோட ஓனர் அண்ணே. ஸோ அண்ணா நீங்கள் வந்து இந்த கடை வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படிங்கண்ணா வந்துச்சு, இந்த பட்டாஸ் கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு? பட்டாஸ் கடை சரி, எதுவும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, அதுக்காக வந்து வருஷம் ஒரு கதை பண்ணுறோம் அப்படிங்கிறக்காக இது பண்ணோம். அப்புறம் பார்த்தா 3 நேரம் பிஸ்னஸாகவே இது மாறிடுச்சு. ஓகேங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாஸை சேல் பண்ணுறது எங்கேங்கண்ணா? இங்கே சேல் பண்ணுறீங்க? அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது? ஆமாங்கண்ணா, பர்ச்சேஸ் பண்ணுறது. சிவகாசி. சிவகாசி ஸ்ட்ரைட்டாக சிவகாசி. ஓகேங்க, சூப்பர்ண்ணா. நம்மளது பிராண்டட்னு பார்த்துட்டா அஜந்தா எலிஃபெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்கண்ணா. அந்த ரெண்டு பிராண்டட் தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கடையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நியூவாக வந்த நிறையா பட்டாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது என்னென்ன மாதிரி ஒரு பட்டாசு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கிட்ட தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கலாம். அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரு. ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாரஸ்ட் நார்மலான ஏரியாவில் உட்காந்து என்ன இருக்காங்க?
காட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ டவுனுனா தீபாவளி டைமில் ரொம்ப நெருக்கடி அதிகமாக இருக்கும், கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கும். அவுட்டுங்கும் போது தாராளமாக வந்து காட்டுக்குள்ளே வண்டி நிறுத்தி பொறுமையாக வாங்கிட்டு போகலாம். அந்த ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் காட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டங்கள் வந்து வர வர போயிட்டே இருக்குங்க. ஆனால் டவுன் மாதிரி பக்கத்து பக்கத்தில் நிறைய கடை இருக்கும்போது எல்லா கூட்டமும் ஒட்டுக்காக சேரும். அந்த மாதிரி கூட்டங்களும் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம கடைக்கு வர கூட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். சமூக அந்த அளவுக்கு இந்த கொரோனா காலகட்டங்கிறனால சமூக இடைவெளியும் அந்த அளவுக்கு நாம் சேஃப்டியாக பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா, சூப்பர். அதுக்காக பண்ணுறோம். அது தீபாவளின்னு வந்தாவே கலெக்ஷன், ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. எதை காமிக்கலாம் எதை காமிக்கூடாதுன்னு எங்களுக்கே தெரியாத அளவுக்கு அத்தனை கலெக்ஷன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வயிற்று ஆர்டிஸ்ட் காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் அதிகமாக பண்ணுறது வந்து அஜந்தாவும் எலிஃபெண்ட் தான் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஜியோ வீல்னு சொல்லி, இது வந்து அஜந்தா ப்ராடக்ட். இது வந்து என்ன மாதிரியான ஒரு சங்கு சக்கரம்? சங்கு சக்கரம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர்னா பிங்க் கலர்லேயே சுற்றும். ரெண்டு ஒவ்வொரு ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது கோல்டு கலரில் வரும், இது சில்வர் கலரில் வரும். நிலபர் சார், அந்த டைப்லேயே வரும். காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ரொம்ப வருஷம் இருக்கு, செம்மையா இருக்கு. ரொம்பவே பாத்தீங்கன்னா நம்ம நான் பாத்தீங்கன்னா இந்த ரொம்பவே சின்னதான் குளிக்கிருப்பேன். ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தா நீளமும் அதிகம். சோ அதனால பாத்தீங்கன்னா இது ரேட் எவ்வளவு இருக்கும்? இது ரெண்டு பீஸ் சேர்ந்து 150 தான். 150 தான் ரெண்டு பீஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ். இது எடுத்தாலும் சரி, சில்வர் எடுத்தாலும் சரி. ஓகேங்களா, ரெண்டு பீஸ் சேர்ந்து 150. இது கோல்டுனா கோல்டு கலராக வரும், சில்வர்னா சில்வர் கலராக வரும். ஆனால் கிலக்ட்ரிங் சவுண்டோட வரும். அதனால உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், டைமிங்கும் கிடைக்கும். இது அஜந்தா ப்ராடக்ட் தான். எல்லாமே முக்கால்வாசி ப்ராடக்ட் எல்லாமே அஜந்தா தான். அஜந்தா எலிஃபெண்ட் ரெண்டுமே இருக்கும். மஸ்ரூம் சொல்லி. பாருங்க. ₹190 பத்து வைக்கிறது. நீங்கள் இந்த இடத்துல இந்த ஃபயர் ஹேர் ஃபயர் ஹேர்னுக்கலாம் அதை எடுத்து வச்சுட்டு பற்றி வச்சிங்கன்னா இதிலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்கண்ணா, சூப்பர். இது வந்து வந்துன்னா இதுக்கு கலர் இல்லையாங்கண்ணா, இதுக்கு தனியாக கலர் இருக்கா இல்லை? கலர் வரும், அந்த கலர் கலர் மிக்ஸிங் தான் வரும். ஓகேங்கண்ணா சொல்லி ஜெனா ப்ராடக்ட் தான். ஒரு ராக்கெட்டோட அந்த சேஃப், அந்த சேஃபில் இது ஒரு ரெண்டு மூணு கட்டிஸ் இருக்குது. இது ஒரு ராக்கெட்டோட லென்த்தே இந்த ரேஞ்சில் வரும்னு வச்சுங்களேன். இது நார்மலாக போய் வெடிக்கிற மாதிரி வராது. நம்ம ஒரு அவுட் வைக்கிறோம்ல, அவுட் வச்சு மேலே போய் என்ன கலர் கலராக வரும், அதே சேம்ல இது மாதிரி வந்து மேலே போய் வெடிக்கும். ஆனால் பார்க்கறது சாதாரணமாக இருக்கும், ராக்கெட் மாதிரி இருக்கும். ஆனால் மேலே போனால் அந்த அவுட் வர பர்சன் இதில் அப்படியே கிடைக்கும். இது ஒரு உள்ளே வந்து 6 பீஸ் இருக்கும் ஒரு பெட்டி. ஆமாம், இது டோட்டலாக ஒரு பாக்ஸ் வர வேலை 270 ரூபா. 270 ரூபா ரொம்ப சீப்பாக தான் இருக்கு. இது வந்து சினிக்கர்ஸ்னு சொல்லி, சினிக்கர்ஸ் நியூ சினிக்கர்ஸ்னு சொல்லி ஸ்மோக் வரும். இல்ல ஸ்மோக் இல்ல, அதாவது அப்படின்னா மியூசிக்கல் சவுண்ட், மிசில் சவுண்ட் வரும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விசிலில் என்ன சவுண்டு வருதோ அதே ரேஞ்சில் இது சின்னதுலேயே வரும். உங்களுக்கு டைமிங்கும் கிடைக்கும், பவுண்டுமே வரும். ஸ்மோக்கும் வரும். அந்த அதாவது அப்படின்னா அந்த பவுண்டன்
அதாவது ஃப்ளோர் போர்ட் செட் வரும். ஆமாங்கண்ணா. அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ஓகே. டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 எத்தனை பீஸ்ங்க உள்ள இருக்கும்? ஃபுல்ல 5 பீஸ். 5 பீஸ். 120 வரும். ஒவ்வொன்னும் ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கும் இது அஜெண்டா ப்ராடக்ட் தான் அஜெண்டா எல்லாமே அஜெண்டா ப்ராடக்ட் மொத்தமாவே இல்ல அஜெண்டா நாக்கோஸ் கன் அப்படிங்க நாக்கோஸ் கன் சொல்லி அந்த கன் வந்து நம்ம கையில புடிச்சு வைக்கலாம் அது வந்து பென்சில் மாதிரியாங்க பென்சில் அதாவது சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கையில வந்து நெருப்பு படாம இருக்கிறதுக்காக சேஃப்டியா இருக்கனால அது கன் மாதிரி ஷேப்ல அப்படி புடிச்சு வித்தியாசமா மக்கள் அது சிவாசி மக்கள் எப்பவுமே வருஷம் வருஷம் வித்தியாசமா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க ஆமாங்க அப்படி கண்டுபிடிச்சதுதான் இந்த மாதிரி ஐட்டம் முதல்ல பென்சில்லாம் கையில் சுடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் இதெல்லாம் போய் தேவையில்லை துப்பாக்கி கையிலேயே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பீஸ் இருக்கும் இது அஜெண்டா ப்ராடக்ட் தான் இது 130 இதுலேயே பப்ஜி கணன் ஒன்று வருது பப்ஜி கணன் அது வந்து 110 தாமரைப்பூ எப்படி எந்திரிச்சு மேல விரியுமோ அந்த ரேஞ்சில விரிஞ்சிட்டு சுத்தும் வச்சுங்களா ஓகேங்க பாக்குறதுக்கு அந்த பர்த்டே கேக் மேல உட்காந்து அது விரிஞ்சிட்டு சுத்தும் அது மாதிரியாங்க அந்த மாதிரி சுத்தும் அதாவது நார்மலாவே சக்கரம் கீழே இப்படி சுத்துதோ அது அப்படியே மேல தூக்கிட்டு சுத்துற மாதிரி இருக்கும் அழகா இருக்கு பார்த்தா பூ மேல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பர் இதோட விலை 170 ரூபா தான் 170 ஆமா ஓகே இது கேண்டி கிரஷ் கிரே சிவில்ஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு டின் ஐட்டத்தில் விட்டுருக்குறாங்க தென் அந்த பெயிண்ட் டப்பா பெயிண்ட் டப்பா மாதிரியே யூஸ் பண்ணி பண்ணுவாங்க ஓகேங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஐட்டம் வச்சிங்களே மேலே போய் அவுட்டு ஓ மேலே போயிட்டு அந்த இந்த இது சொன்னீங்களா அதே மாதிரி அதே மாதிரி மேலே போய் ஒரு ஒரு கம்பத்தை ஒரு கம்பத்து உயரத்துக்கு மேலே போகும் வெடிச்சு கலர் ஃப்ளாஷ் ஆகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும் கிராக்லிங் சவுண்டோடையும் வரும் ஓ சூப்பர் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஓகே நான் இது வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இப்போ அந்தந்த கலரை தகுந்த மாதிரி வந்துருமாங்க அந்தந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் சுத்துற மாதிரி வரும் ஸ்பின் பண்ணுற மாதிரி மேலே மேலே போய் மேலே போய் சக்கரம் சுற்றி ஃப்ளாஷ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வெடிக்கும் அவுட்டில் பெரிய அவுட்டில் எப்படி அடிக்குது அந்த மாதிரி அடி வெடிச்சு உங்களுக்கு கலர் கலராக வரும் சவுண்டும் வரும் கலர் கலராகவும் வரும் இதோட ஒரு டின்னோட விலை 360 ரூபா ஒரு டின்னோட விலை 360 ரூபா ரொம்பவே சீப்பு தாங்க இதெல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே சிவகாசி தாங்க எல்லாமே சிவகாசி தான் எல்லாமே அஜெண்டா தான் இது பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஆப்பிள்னு சொல்லி பார்ட்டி ஆப்பிளாங்க ஆமாம் ஓகேங்க ஆப்பிள்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஆப்பிள் மாதிரியே இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது இங்கிருந்து மக்கள் செலவு பண்ணி சிவகாசி போய் என்ன ரேட் வாங்குறாங்களோ அதோட 5 ரூபா 10 ரூபா அங்கே கம்மியாக தான் இருக்கும் எச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்தளவு தான் போகும் இது பார்த்தீங்கன்னா கரை சக்கரம் இது வந்து டீலக்ஸ் சக்கரம்னு வச்சிங்களா இது வந்து எலிஃபெண்ட் பிராண்டு எலிஃபெண்ட் பிராண்டு இது வந்து அஜெண்டா பிராண்டு அஜெண்டா இது ஒவ்வொன்றுக்கு பிளாஸ்டிக் அஜெண்டா பிராண்டு
ராவணன் தலையில வந்து நம்ம தீய வைக்கிற மாதிரி அந்த நிலவரசுல வைக்கிற மாதிரி மேல அந்த ராவண தலையில வைக்கிற மாதிரி சூப்பர் நல்லா போயிட்டு இருக்கு. 160 ட்ரெண்டிங் தான். ஆமா ட்ரெண்டிங் இந்த புதுசா வந்திருக்கு இந்த வருஷம். ஓகே 165 ரூபாய் தான் இது. 165 ரூபாய் தான். சூப்பர் செம்ம வர்த் இல்ல. இது வந்து செல்ஸ்னு சொல்லி அர்ஜுனால இந்த அந்த நிலவரஸ் மாதிரி ரொம்ப லெந்திங்க. நல்லா தான் நிலவரஸ் சின்ன சின்ன சைஸ்ல நிறைய பேர் பாத்துるபாங்க. இது ஸ்பெஷலா விட்டுருக்காங்க. நியூவா வந்ததா? நியூவா விட்டுருக்காங்க. சிவகாசி மக்கள் வேற லெவல்ல மைண்ட் ஓட்டிருக்காங்க. வேற லெவல்ல பாத்தீங்கன்னா அதோட சைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அப்போ இங்க பாருங்க சாமி. ஒரே நாள் வெச்சாவே நம்ம தீபாவளி முடிஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு கிட்டவே காட்டுறேன் பாருங்க, எப்படி எத்தனை சோடு இருக்கு பாருங்க. நான் நிலவரசு முன்னாடி பார்த்ததை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு சின்னதான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்துங்க, வேற லெவல். இங்கே பாருங்க, கீழேந்து வச்சா கூட இது ஒரு 5 சென்டிமீட்டராக நல்லா ஒரு ஹைட் வந்துடும். நல்லா ஹைட்டு போவோம், நல்லா ஹைட்டு போவோம், நல்லா உங்களுக்கு அந்த ஃபவுண்டன் எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். ஓகே, இதோட வேலை 310 ரூபா. 310 ரூபாய் சூப்பருங்க. அடுத்தது நான் கலர் கோட்டி. கலர் சில பேர் கலர் கூட்டிங்க பாருங்க. ஸோ இது ரேட் எவ்வளோங்கண்ணா? மொத்தம் இதோட மொத்தமாக வாங்கினா எவ்வளோங்க இருக்கும்? மொத்தமாக வாங்கினா 300 ரூபா வரும். 300 ரூபா அந்த பாக்ஸ். ஒரு பாக்ஸ் ஒரு ரேட்டு, அதாவது 25 இருக்குது, 30 இருக்குது, 2 ரகம் இருக்குது. ஓகேங்கண்ணா. 250 ரூபாயிலே இருக்குது, 300 ரூபாயிலே இருக்குது, 10 பாக்ஸ் சேர்ந்து. ஓகேங்கண்ணா. சைஸ் தான், அதோட சைஸ் சின்னது பெருசு அந்த மாதிரி. சூப்பருங்கண்ணா. 2-3 ரகத்தில் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் சத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் வீல்னு சொல்லி, சன்ஃப்ளவர் என்ன கேள்விப்பட்டேன், சன்ஃப்ளவர் வீல், சன்ஃப்ளவர் வீல், ஃப்ளவர் பார்த்துருப்பீங்க, என்ன பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி சன்ஃப்ளவர் பட்டாஸ். இது பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டாங்க. இப்படி 10 பீஸ் இருக்கும். ஓகேங்க. 10 பீஸ் இது சேர்ந்து சங்க சகா சுத்தம் மாதிரி இப்படி சுத்திட்டு திரும்பி இப்படி சுத்துவாங்க. இது 10 பீஸ் சேர்ந்து பாக்ஸே உங்களுக்கு 150 ரூபா தான். 150 ரூபா இந்த பாக்ஸே 150 ரூபா தான். ஓகேங்களா. இது நல்லா போயிட்டு இருக்கு. இங்க வந்து இது வந்து வெளிய பாத்தீங்கன்னா நல்ல விலைக்கு ஒரு 200-250 ரூபாய் இந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து வெறும் 130 ரூபா 130 தாங்க. சிவகாசி தான், எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். பிராண்டட் லோக்கல் பிராண்ட் வாங்குறது இல்ல. இது அஜெண்டா ப்ராடக்ட் தான். அஜெண்டா எல்லாமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அஜெண்டா. அஜெண்டா அது கம்பெனி வந்து எந்த ஊருங்கண்ணா? அதுவும் சிவகாசி. சிவகாசி தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய கம்பெனி. ஓகே. ரெண்டாவது உங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு தேவையான ஐட்டங்கள் நிறைய வச்சிருப்பாங்க.
பாருங்க கிடைக்கு வந்துட்டு போங்க. ஸோ வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கூட நீங்கள் வாங்காமல் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ வாங்கிட்டு தான் நீங்கள் போவீங்க எப்படி இருந்தாலும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது, பட்டாசுற ப்ராடக்ட். ஸோ நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்து எலிஃபண்ட் இது ஒவ்வொன்றும் லேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிங்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க. பிங்கோ லேஸ் அந்த இதை தான் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டு லேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா புது விதமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ சொல்லுங்கண்ணா. இதிலே கொடுத்துருக்கேன். அஞ்சு ஃபங்க்ஷன் இருக்கும், அஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் எப்படி வருங்கிற இதை வந்து டெமோ இதில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த லேஸ் வந்து 110 ரூபா தான். 110 நார்மலான விலைன்னா 50 ரூபா ஒரு சின்ன சின்ன ஐஸ்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு எதோ நம்ம மக்களுக்காக அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது மினியான்னு சொல்லி மினியான் எலிஃபண்ட் பிராண்டு அந்த கார்ட்டூன்ஸில் மினியான் மிச்சம் மேலே கலராக போய் பறக்கும், டபுள் கலரில் வரும். ஓ ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே கலர். இது பாக்ஸ் வந்து 150 ரூபா தான். 150 ஓகேங்க. இது ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு விதமான டிசைனில் வரும். ஓகே, இது வந்து இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளூ கலரு அந்த க்ரீன் கலர் க்ரீன் கலர் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு அந்த ஒரு ஃபவுண்டனோட நிலப்பரசு எப்படி வருதோ அதே மாதிரி தான் வரும். ஆனால் அதோட ஹைட் அதிகமாக வரும். ஹைட் அதிகமாக இப்படி இருந்தாலும் இந்த ஒரு பில்டிங் ஹைட் வரும், ஹைட்டுக்கு வரும். இது வரும் டைமிங்கே அந்த அளவுக்கு கிடைக்கும். இதோட விலையும் 130 ரூபா தான். சூப்பர். இது செல்ஃபி ஸ்டிக்கு. செல்ஃபி ஸ்டிக் நாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைபால் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே சமயத்துக்கு நிறையா கம்பெனிகள் வருது. ஓகேங்க, அது இது வந்து எலிஃபண்ட் பிராண்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். நாம எடுத்து எப்படி செல்ஃபி போட்டோ எடுக்கிறமோ அந்த மாதிரி போட்டோ எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்க, இதுலேயே 5 பீஸ் வரும். ஃபர்ஸ்ட் கிராக்லிங் ஒரு சட சடச்சன் இந்த மாதிரி சவுண்ட் இல்லை. அதுக்கப்புறம் செல்ஃபி எடுக்க போட்டோ எடுக்கிற மாதிரி போட்டோ இப்படியே வச்சுட்டு இப்படியே வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி வரும். இதோட விலை 120 ரூபா தான் வரும். சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்பு நினைந்து இது 50 30. ஓகேங்க, இந்த மாதிரி நிறைய ரகம் இருக்கு. கம்மி மத்தை நம்ம சின்ன வயசுல ரொம்பவே மினியான பாக்ஸ்ல தான் போட்டு கொடுப்பாங்க. ரொம்பவே லென்த்தான ஏதோ விறகு கிடைக்க கிடைக்கிற அளவுக்கு அந்த மத்தத்துக்கு போட்டுருக்காங்க. சூப்பர்ண்ணா. முக்கியமாக இன்னொன்று என்னென்னா நம்ம இந்த வெயில் காலம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் அவங்ககிட்ட சொல்லி பச்சு அவங்ககிட்டே சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறதுன்னு வச்சுருந்தேன். இப்போ இந்த சீசனில் மழை சீசனில் வாங்கினோம்னா அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. நமக்கு போன நமக்கு போன மாதிரி வரும். அதனால இதெல்லாம் வெயில் காலத்தில் வாங்கினதுனால நீங்கள் பண்ணுங்க, நல்லா பிடிக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும். இதோட விலை 120 ரூபா தான். இந்த ஒரு இதோட ஒரு பாக்ஸோட விலை 120 ரூபா. ஓகேங்க. இது வந்து சூட்டா கட்ஸ். சூட்டா ஸ்லாட்டா கட்ஸ் வாட்ஸ்அப் கட்ஸாங்க. இதும் பார்த்தீங்கன்னா அஜெண்டா ப்ராடக்ட் தான். ஓகேங்கண்ணா. இது என்ன விதமான ஒரு பட்டாசு? ஷார்ட் ஐட்டம் தான். ஷார்ட் ஐட்டம் மேலே போய் கலர் கலராக வெடிக்கிற மாதிரி. ஓகேங்கண்ணா. இதுலேயே மோட்டு பட்டன் வருது. மோட்டு பத்துருவாங்கண்ணா. ஆமாம், டிவியில் பார்த்துருப்பீங்க, மச்சானில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். சில்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி பொம்மைகள் வச்சு மோட்டு பத்து. ஆமாம், நல்ல கிராக்கிங் சவுண்டோட மேலே போய் எஃபெக்ட் வரும். இதுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டெஸ்ட்லாம் வெடிக்கிற மாதிரி போகிற மாதிரி. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குங்கண்ணா.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேஜிக் புஷ் மேஜிக் புஷ் அண்ணா மேஜிக் புஷ் அஜெண்டா ப்ராடக்ட் ஓகேங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டை மாதிரி வெள்ளையில இருக்கும் கையில எல்லாம் முடிச்சு அடிக்கூடாது நம்ம தரையில் வச்சு தான் பற்றி வைக்கணும் அது நைட் டைம் வைக்கணும் வச்சிங்கன்னா ஒரு மின்னல் எப்படி வந்தால் வருமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டோட சர்ச்சர் சர்ச்சான சவுண்டில் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறது சேஃப்டி கரெக்டாக தரையில் வைக்கிறது நார்மலாக கையிலாம் குழந்தைங்க பிடிக்க கூடாது ஏன்னா சாட்டைன்னு சொல்லி பிடிச்சக்கூடாது அதுக்காக முன்னாடியே போ பார்த்தீங்கன்னா நான் அண்ணனே சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் கையில் வச்சு அடிக்காதீங்க கிளியே நீங்கள் வச்சுருங்க ஏன்னா சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ரேட் எவ்வளோங்கண்ணா இருக்கும் வெறும் நார்மலா போறது ஒரு ரேட்டு கலர் காமிச்சிட்டு போறது ஒரு ரேட்டு கலர் காமிச்சிட்டு போறது 130 ரூபா கலரே இல்லாம நார்மலா போறது 80 ரூபா தான் வரும் சூப்பர்ண்ணா இது கலரோட இருக்கு நல்லா இருக்கும் பாருங்க எதுவுமே இல்லை மோட்டர் தேவையில்ல பேட்டரி தேவையில்ல எதுவுமே தேவையில்ல ஆனால் இப்போ ஹெலிகாப்டர் மாதிரி பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா அதிசயம்னா செம வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி மக்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம 2021 இந்த வருஷம் ஸோ அடுத்த வருஷத்தை இன்னும் என்னென்ன மாதிரி லெவலில் பட்டாசு வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த என்னோட கணக்கே பற்றி நம்ம வந்து அடுத்த வருஷமும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதோட ரேட் என்ன சொன்னீங்க 130 கலராக வரது 130 வெறும் நார்மலாக வரது 75 ஆனால் நார்மல் யாரும் விரும்புறது இல்லை ஆமாங்க அதனால் கலர் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ஓகேங்க பார்த்தீங்கன்னா ஏதோ மங்கி மாதிரி இருக்குது கலந்து அட்ராக்டிவா ஒரு பவுண்டனா வரும் ஓகே இதோட எல்லாம் 165 ரூபா 165 ரூபா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தாச்சு ஸோ முக்கியமான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் தான் இந்த 1000 வாலா 1000 வாலா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன மாதிரி ஒரு அந்த அதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்காமல் ஸோ அதை பற்றி நம்ம அண்ணன் கேட்கலாம் நம்ம வந்து இந்த மெயினான ஒரு 4 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 வாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் பற்றி எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதாவது எல்லாம் வந்து 1000 வாலா 1000 வாலாங்கிறத பேர் மட்டும் தான் சொல்கிறாங்க உள்ள எவ்வளோ பட்டாசு இருக்கிறது யாரும் பார்க்கறது கிடையாது ஆமாம் அது பார்க்க முடியும் சும்மா நம்ம கொடுத்து போனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1000 வாலா இதை தூக்கி பாருங்கள் என்ன வெயிட் வருதுன்னு நான் ஒரு 3/4 கிலோ இருக்கும் நினைக்கிறேன் இதோட வெயிட் தூக்கி பாருங்கள் இது 1 கிலோ 1 கிலோ அதுக்கப்புறம் இதை வெயிட் தூக்கி பாருங்கள் இது ஒரு 1 கிலோ வருங்க இது வீட்டுக்கு பாருங்க என்ன ஃபுல்லா வீட்டு இதுதாங்கண்ணா ஒரு எப்படி ஒரு இதான் ஒரிஜினல் 1000 வாலாங்கிறது 1000க்கு 1000 இருக்கும் இதெல்லாம் 1000க்கு 1000 வராது ஒரு 500 தான் வரும் இன்னும் 300 போட்டுல வருது அது வில வெறும் 90 ரூபா தான் இது 130 ரூபா கொடுக்குறோம் ஒரு பாக்ஸ் 130 வெறும் 130 தான் 1000 இருக்காது இல்ல இது 1000க்குன்னா இந்த பாக்ஸ் 1000க்கு 1000 தான் 330 ரூபா 330 ஆமா இது பாத்தீங்கன்னா 850 to 900 இருக்கும் இது 280 கடைசி வரைக்குமே இந்த பிரைஸ் லிஸ்ட்ல என்ன இருக்குதோ அதான் ரேட் எனக்கு கடைசி எனக்கு ரேட் ஏறிடுச்சு எனக்கு வர பொருள் விலையை மாறிடுச்சு அப்படின்னா அதுக்காக ரேட்டையெல்லாம் கூட்ட மாட்டேன் இப்போ என்ன கொடுக்கணும்னா அது கடைசி வரைக்கும் கொடுத்துருவோம் அதே ரேட்டு ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த என்ன பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போட வச்சிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஷனில் போட முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் போட்டுறேன் முக்கியமானதுக்கு தான் பார்த்தீங்கன்னா போடுறேன் ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணனோட இந்த கடையோட அட்ரஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கஷன்லையும் கொடுக்குறேன் இந்த அண்ணனோட வாட்ஸ்அப் நம்பரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷனில் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வேணுங்க கான்டாக்ட் பற்றி நான் இந்த கேட்கலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இந்த பட்டாசோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் எடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த அண்ணன் இந்த பட்டாசு கடைக்கு நமக்கு வர அனுமதிச்சதுக்கு இந்த அண்ணனுக்கும் நன்றி ஸோ நீங்கள் பார்த்ததுக்கும் வாட்ச் அதாவது வீடியோ வாட்ச் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் உங்களுக்கும் நன்றி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஸோ தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா வந்ததுனால சின்ன குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட வச்சுக்கிட்டு சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பட்டாசுலாம் கொடுத்துலாம் ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தண்ணி வச்சுக்கோங்க
ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துற வீடியோவோட நம்ம போடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.